வள்ளுவன் குறளே வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அன்புக்கினிய அருமைமிகு என் செல்ல குழந்தைகளே, போன வகுப்பிலே உயிர்மை எழுத்தை ஒரே ஸ்ட்ரோக்கில் எப்படி எழுதுவது என்பதை பார்த்தோம். அதே போல உயிர் எழுத்தை ஒரே ஸ்ட்ரோக்கில் எப்படி எழுதுவது அதுதான் நாம் பார்க்க போகிறோம். ஏன் நாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் எழுத வேண்டும், விரைவாக எழுத வேண்டும் என்ற காரணத்துக்காகவும், அது அழகாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தான் இதை புதிய ஒரு வார்ப்பை உங்களிடத்திலே கண்டுபிடித்து தந்திருக்கிறேன். இம்மாதிரியான பயிற்சியை தமிழில் யாரும் தருவதே இல்லை. ஏன் தரக்கூடாது? என் மனதில் எண்ணம் வந்தது, நினைத்தேன், முடித்தேன், இப்போ உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆ என்ற எழுத்தை எழுதப் போகிறேன். நமக்கு தெரியும், ஆணாவை இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி வளைச்சி மேலே போய் கீழே வந்து இப்படி பார்த்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு எழுதும். இந்த பிரச்சனையே வேணாம், தபார் அப்படி போடுற ஒரே ஸ்ட்ரோக்கு அப்படி போட்டு அவனா தீர்த்து போச்சு வேலையே பண்ணாது. அகைன் திரும்ப எழுதுகிறேன் பாருங்கள், அப்படி போகிறீங்க அப்படி போகிறீங்க அவ்வளோதான். இது என்ன அழகா இல்லையா? கொஞ்சம் விஷயம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா இதை விட அது அழகாக இருக்கும். நீங்கள் அப்படியே எழுது எழுது உங்களுக்கு எழுத்து அவ்வளவு அழகாக வந்துடும். அழகை கூட்ட முடியும், ஏனென்றால் உங்கள் ஆற்றல் அப்படி, உங்களுடைய அழகு உணர்வு அப்படி. எழுத்து என்பது எழுதுகின்ற பொழுது அழகு உணர்வும் இருக்க வேண்டும், ஆற்றலும் இருக்க வேண்டும், வேகமும் இருக்க வேண்டும், வேகமும் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். இங்கே பாருக்கன்னு ஆடாமல் நான் போட போகிறேன், ஒரு விஷயம் கிடையாது. இங்கே பாரு அப்படி போட்டு அவ்வளோதான் தீர்ந்து போச்சு பிரச்சனையா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, அப்படி போட்டு அப்படி போட்டு அவ்வளோதான். இதுக்கு நீ வெளியே போய் உள்ள முடியுது, நீ கையை எடுத்து இப்படி இப்படியா இப்படி இப்படி ஆட்டின்னு கூடாது, தீர்ந்து போச்சு. அடுத்த விஷயம் ஆனா போடுற பாருங்க, இங்கே அவ்வளோதான் விஷயம். அப்படி போகிறேனா அப்படியே கையெட்டு தான். ஏன் சார் சுருக்கி சுருக்கி தாவல்? அடுத்த விஷயத்துக்கு போ, புரியுதா? மறுபடியும் ஆனா போடுற பாருங்க. ஓகே, ப்ராப்ளம் இல்லையே, நல்லா இருக்கா இல்லையா? அடுத்து ஈனம் ஒன்று கொஞ்சோண்டு சாய், அவ்வளோதான் அவ்வளோதான் தீர்ந்து போச்சு வேலை. ஒன்றும் ப்ராப்ளம், இங்கே பாருங்க, முதல்ல ஒரே ஸ்ட்ரோக்கில் தான் இது இருக்கும். கொஞ்சம் இந்த பக்கம் சாய்க்கணும், அவ்வளோதான். அடுத்தது இ கவனிங்க, ஆமாங்க, அப்படி போட்டு அப்படி கீழே தான் நிறுத்திட்டு அப்படி ரெண்டு புள்ளிய வைய, ஓகே, இப்படி போட்டு மறுபடியும் இது மேலே வந்து இங்கே கொஞ்சம் ஜர்க் பண்ணி அங்கே கொஞ்சம் லேசாக தூக்கி இப்படி பின்னாடி வந்து இப்படி வந்து அப்புறமா ரெண்டு புள்ளிய குத்து, அழகுதா? அது நேரத்தை எடுத்துக்கும். ஏன் இது நல்லா இல்லையா? அடுத்த விஷயத்துக்கு நான் போ, மறுபடியும் போகிறேன். அதே விஷயத்த அப்படி போடுறேன், அப்படி நிறுத்துகிறேன், புள்ளி வச்சிட்றேன், என்ன ப்ராப்ளம்? அடுத்து இப்போ ஈ போட்டாச்சு, அப்புறம் ஊ போடணும். இங்கே பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தீர்ந்து போச்சு வேற. அடுத்தது இந்த பாருங்க, மறுபடி அவ்வளோதான். இது இந்த ஸ்ட்ரோக்கு பொறுத்தவரையிலும் ஒரே ஸ்ட்ரோக் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி போடுறோம், இதை கொஞ்சம் நீட்டாக போட்டுட்டு ஒரு சின்ன லாவை போடணும். அந்த லா நம்ம முதல்ல போட்டோமே அந்த லாவை எடுத்து போடணும். சரியாக வந்துருந்தா? அழகாக இருக்கா? இது ஒரே ஸ்ட்ரோக் தான், எப்பயுமே இது ஒரே ஸ்ட்ரோக் தான். இந்த ஆ மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளமான விஷயம், இது ஸ்ட்ரோக்கை மாற்றணும். அடுத்தது ஊ போட்டாச்சு, அடுத்து ஏ, ஏல ஸ்ட்ரோக் வரணும். ஏன்னா ஏவை நீங்கள் இப்படி போடுவீங்க, அப்புறம் இப்படி போடுவீங்க, அப்புறம் இப்படி நிறுத்துவீங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் செய்யவில்லை, அப்படி போடுறீங்க அப்படி போடுறீங்க, அவ்வளோதான், நிறுத்துங்க. நல்ல இல்லையா? எவ்வளோ அருமையாக இருப்பார். மறுபடியும் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், அப்படி போடுறீங்க, சாரி,
அப்படி போடுறீங்க, அப்படி இறக்குறீங்க, அது போச்சே. அப்புறம் ஏ போடுற பாருங்க, இது ஏ அது ஏ பாருங்க, அப்படி போடுறேன், சாரி அப்படி போடுறேன், அப்படி கொஞ்சம் கீழே இறக்கின்னு தீந்து வச்சாங்க, கொஞ்சம் கீழே அகைன் நான் சொல்கிறேன் பாருங்க, அகைன் திரும்ப பாருங்க, ஏ போடுறேன்னா ஏ போடுறேன்னா இப்படி கீழே இறக்கி இப்படி இருக்குங்க. ஏ வந்துடுது சூப்பராக இருக்கா. அடுத்தது ஏ போட்டாச்சு, ஆ ஆ ஏ ஏ. அடுத்து என்ன போட போகிறோம், ஐ போடணும். ஐ எப்படி போடுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க, இது ஒன்றும் முதல்ல இருக்கிறது தான், கொஞ்சம் இப்படி சாட்சி இப்படி போடுறீங்க அவ்வளோதான். முதல்ல செஞ்சது தான் இப்படி சாட்சி, இப்படி இப்படி சாட்சி. ஏன் இப்படி லெட்டரை சாய்க்கிறேன்னா அப்போ தான் வேகமாக ஓட முடியும், லெட்டரை நேராக சாய்ச்சா வேகமாக ஓட முடியாது, அடுத்த அடுத்து ஜம்ப் பண்ணணும். அப்படி ஜம்ப் பண்ணணும்னா இப்படி தான் ஜம்ப் பண்ணணும்னா இப்படி தான் ஜம்ப் பண்ண முடியும், போனால் அடுத்தது இப்படி தான் ஓட முடியும். ஆனால் இப்படி பண்ணக்கூடாது, இதை விட கொடுமை சில பேர் இப்படி எழுதுவோம், இந்த பக்கம் சாட்சி எழுதுவோம், அது வந்து ஒரு கொலைக்கு சமம்னு தமிழ் தமிழ் எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ் புலவர்கள் சொல்லியிருக்காங்க. எழுத்த எந்த காரணத்தை ஒன்றுட்டும் இந்த பக்கம் சாய்க்கூடாது, ஓடுகின்ற பக்கம் தான் சாய்க்கணும், அது எல்லாம் அது தமிழும் சரி ஆங்கிலத்தும் சரி. இப்போ ஐ தெரிஞ்சுக்கிட்டோமா, அடுத்தது ஓ போட போகிறோம். ஓ கூட ஒரு ஸ்ட்ரோக்கில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாருங்கள் முதல்ல போட்டதான் கொஞ்சம் சாட்சிக்கிறேன் இப்படி பண்ணியாச்சு, அப்புறம் இப்படி பண்ணிட்டேன், அப்புறம் இப்படி பண்ணியாச்சு, திரும்ப வச்சு வேலை மறுபடியும் பண்ணுற மாதிரிங்க. இங்கே பாருங்கள் அப்படி போகிறோம், அப்படி சாய்க்கிறோம், அப்படி சாய்க்கிறோம், இதெல்லாம் வேகமாக வந்துடும், இது ஒரே ஸ்ட்ரோக்கில் தான் நாமளும் எழுதுறோம். அடுத்தது சுழிக்க போகிறேன், ஒன்றும் பிரச்சனை, இதை அப்படியே போடுறீங்க, இப்படி போடுறீங்க, அப்படி போடுறீங்க, சுழிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? தென் அடுத்த விஷயத்தை நான் வரேன், முன்னிச்சா அவு போட போகிறோம், ஒன்றும் பிரச்சனை, செஞ்சு தான் தான் செய்ய போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் என்ன செய்றீங்க, லாவு அப்படி போட்டு அப்படி அவ்வளோதான், அவு வேலை தந்து போச்சு. இப்போ உயிரெழுத்துக்கள் முழுசும் எழுதிட்டேன், இதில் ஸ்பீடாக வர்றதுக்கு ஒரே ஸ்ட்ரோக், இதை இதை ஒரு ஸ்ட்ரோக் ஆக்கியிருக்கேன், இவைகளில் ஒரு ஸ்ட்ரோக் ஆக்கியிருக்கேன், இதோ ஒரு ஸ்ட்ரோக், இதோ மீதி எல்லாம் அதே ஸ்ட்ரோக்கு தான், கொஞ்சம் சாட்சியம், இது கொஞ்சம் ஸ்ட்ரோக்கை மாற்றி. இந்த ஸ்ட்ரோக் எங் எழுத்து ஒரு எழுத்தில் எங்கேயுமே பிரேக் ஆகக்கூடாதுன்றது தான் நம்முடைய குறிக்கோள். அப்போ பிரேக் ஆகாமல் அதை கொண்டுட்டு போகணும். இப்போ சில பேர் தீ போடுவாங்க, எப்பாருங்களேன் இந்த தீ போடும், இப்போ இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி பண்ணி அப்புறமா கையை எடுத்து இப்படி பண்ணுவாங்க, ஒன்றுமே கிடையாது, இந்த ஸ்ட்ரோக்கில் இப்படி போட்டு அப்படி போடலாம், சூப்பராக இருக்கும் பார்க்குறது. இப்போ இந்த ஸ்ட்ரோக்கை கற்றுக்கினா இந்த ஐடியா வந்துடும், அப்படியே சர்னு ஒரே பக்கம் இழுத்துட்டு அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள் அப்படியே திருக்கணும் அப்படி அடுத்த அடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி போகலாம். அப்போ நம்ம நாமளே இந்த எழுத்துக்கள் அப்படி ஜாயின் பண்ணி வேகமாக போகிற அளவுக்கு முடியும். தமிழிலே செயின் லெட்டர், தொடர் லெட்டர், ஓட்ட எழுத்துக்கள் தமிழிலே நாம் படைப்போம், புதிய சமயம் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், நம் புரட்சியான எண்ணங்கள் அறிவுக்கு வர வேண்டும், அறிவிலே புரட்சி ஏற்பட்டால் நாட்டுக்கு முன்னேற்றம். நிச்சயமாக செய்வோமா, நல்லா ஷார்ப்பாக கவனிச்சுட்டு அழகாக எழுதி அந்த அழகான எழுத்துக்களை நம்முடைய பெற்றோர்களிடமும் எங்களிடமும் ஏன் உலகத்திடமும் போட்டி போட்டி கொண்டு நீ வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும், வெல்வாய் வெல்வாய் என்று விடைபெறுகிறேன்.